Lotus Desaru Beach Resort. It is an oasis with panoramic waterfront views. With over 700 fully furnished units of sublime decor, the resort offers an assemblage of activities which features giant coconut fall and gazebos for relaxation. With a wide array of mouth-watering delicacies prepared freshly, catering to both local and international cuisines. Pamper yourself with our spa services that not only relaxes, but rejuvenate the soul. With numerous meeting rooms, Alfresco Dining Areas provides you with an avenue to host events of any kind. Our team-building activities will ensure lots of fun. Keep your young ones entertained. Beach activities like jet skiing, banana boat rides. When the sun sets, the resort begins its night of fun and entertainment for the whole family. Lotus Desaru Beach Resort, the resort for all reasons. என்னடி என்னைக்கு மில்லாத கணக்கா பண்ணையார் வீட்டு பக்கம் போயிட்டு வர? அது ஒண்ணு இல்ல அத்தா, பண்ணையார் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் சென்று மாசமா இருக்காங்கல்ல, அதான் பாத்துட்டு வரேன். வர ஆடி வெள்ளிக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லிருக்காங்களா? வார வெள்ளிக்கிழமையா? ஆடி மாசமா? செடி என்ன ஆட்ட ஆட்ட போகுதோ? அதனால என்ன அத்தா ஆயிட போகுது? ஆடி மாசம் பிறந்தா என்ன? என்னடி எம்படி ஈஸியா கேட்டுப்பட்ட? ஆடி மாசம் குழந்தை பிறந்தா என்ன ஆகும்னு தெரியாதா உனக்கு? கஷ்ட காலம் மறுபடியும் பாவம், அந்த மனுஷனுக்கா இப்படி வரணும்? அதுக்கு என்ன அதான் பண்ண முடியும்? யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். வாரணாத்தா? ம், அதுவும் சரிதான். இந்த மொட்டை வயிறில் எங்கேயோ போயிட்டு வர ஆளுக. எங்கடி போயிட்டு வாரிய? நாலு பேரும் வயித்த தள்ளிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம் பாட்டி. இதை போய் ஏண்டி இப்படி சோகமா சொல்லிக்கிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றத அப்பத்தா, எங்க நாலு பேருக்கும் வர வெள்ளிக்கிழமை தான் குழந்தை பிறக்கம்னு நாள் சொல்லிட்டாங்க. ஆடி மாசத்துல பிள்ளை பிறக்கிறத நினைச்சாதான் பயந்து கிடக்கு. அடி ஆத்தி, ஒண்ணு பிறந்தாலே ஆட்டி படைக்கும் பாங்க, அஞ்சு பிறந்து என்ன ஆட்ட ஆட்ட போகுதோ? ஆடி 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 மாசங்க, இந்த ஆடியில பிறந்தவங்க அஞ்சு பேரு. ஆடி மாசம் பிறந்தா கேடியா, அடுத்த மாசம் பிறந்தா ஜாலியா. ஆடி மாசம் பிறந்தா கேடியா, அடுத்த மாசம் பிறந்தா ஜாலியா. மொரடி எதுக்குடா பொடிய கூடுடா? நடையப்பட்டு
உள்ள நாடுடா, மாசத்துல ஏது மோசமா கேடா, மனச பாருடா, மனுஷன வாழுடா, பூமிய நேசிடா, புதுசா யோசிடா, மனச பாருடா, மனுஷன வாழுடா, பூமிய நேசிடா, புதுசா யோசிடா. சங்கிலி பொங்கலி பதக்க சங்கிலி கிங்கினி மங்கினி அடுத்த பங்கினி அசுக்கு புசுக்கு அமைக்கி நசுக்கு தடுக்கு முழுக்கு அடிச்சு நொறுக்கு. பெரிய ஆளா வரணும் என்ன கிளம்பலாம். இதுதாங்க கவிதா. பண்ணையாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்ததுனால மகன் அவருக்கு ரொம்ப உசுறு. அது மட்டும் இல்லை, ஏழை பணக்காரன் பார்க்காம பழகிறதுனால இந்த பொண்ணுனா ஒரு கே செல்லும். ஏய் பைய எடுத்துக்கிட்டு பள்ளி வரதுக்கு போடி நேரம் ஆச்சுடே. பைய இருக்கு ஆட்டக்காரன். ஏய் எங்கடி ஆட்ட புடிச்சு போற ஸ்கூலுக்கு? இதுதாங்க டயானா, பயங்கர ஞாபகம் மறதி. நீங்களே பாத்தீங்கல்ல, அவங்க அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போன பைய கொடுத்துச்சு, இது என்ன ஆட்டை பிடிச்சிட்டு மேய்க்க போகுது. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்ன ஆக போகுதோ. ஏய் உன் அண்ணாச்சும் வாய் தரக்கூடாதுன்னு சொன்னேன், ஸ்கூலுக்கு கிளம்ப கூடாதுன்னு சொன்னேன், வாடா போற உள்ள ஸ்கூல் விட்டு போறேன். இவன் தாங்க விருமாண்டி. இப்ப இவன் ஏன் கத்துனா தெரியுங்களா, ஒரு சின்ன கல்லு தானே தட்டுச்சு, அதுக்கே கத்தி அவங்க அப்பனை கவுத்துட்டான். இவன் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு கத்துனானா இந்த ஊருக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பள்ளியோடத்துல வாத்தியார் வைக்கிற கேள்விக்கு டான் டான் பதில் சொல்லு. டேய் எம்பட்டு நேரமா கத்திக்கிருக்க, எரும் மாட்டுல மழை வந்து எனக்கு உட்காந்துக்கு இருக்க, போட பள்ளியோடத்துக்கு. கிளம்புறமுல்ல. இவன் தாங்க கருணா, எதையுமே சீக்கிரமா செய்ய மாட்டான். எப்படின்னு கேக்குறீங்களா, கல்யாணத்துக்கு வேணா இவனை வந்து கூப்பிடுங்களேன், பேரு காலத்துக்கு தான் வந்து நிப்பேன். அண்ணா நல்லா படிக்கணும், சேட்டெல்லாம் பண்ண கூடாது. அம்மா வேலைக்கு போயிட்டேன். சரிம்மா டாடா. இவன் தாங்க வினோத். அப்பா இல்லாம வளர்ற பிள்ளைங்கிறதுனால அம்மானா அவனுக்கு ரொம்ப செல்லம். அவங்க அம்மாவுக்கு அப்படித்தான், இவன் தேவையில்லாம எந்த வம்புதும்புக்கும் போக மாட்டான். அப்படி ஒரு நல்ல புள்ள. சைலன்ஸ். வாத்தியார் வந்தா எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்றது இல்லையா? குட் மார்னிங். சரி உட்காருங்க உட்காருங்க. குட் மார்னிங் சார். உட்கார் உட்கார். என் பிடி லேட்டா சொல்றான். அவங்க உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறோமா? பண்ணியாரம்மா உன்னை தெரியுமா? உட்காருமா பண்ணியாரம்மா, உன்னை தெரிஞ்சு நான் கேப்பனா, நீ சொல்லுமா? என் பேரு ராணி, எங்க அப்பா பேரு முத்து, எங்க அம்மா பேரு செல்வராணி. அடுத்து உன் பேரை சொல்லு பாப்பா. பேரு வந்து டயானா, எங்க அம்மா பேரு சுதா, எங்க அப்பா பேரு வந்து. சரி சரி, நாளைக்கு உங்க அம்மாட்ட போய் உங்க அப்பன் பேரை கேட்டு சொல்லு. பையன் பேரை சொல்லு. என் பேரு தஸ்னா முத்து, எங்க அப்பா பேரு பாலி, எங்க அம்மா பேரு முத்துமாரி. சரி உட்காரு. என் பேரு வினோத், எங்க அம்மா பேரு தாயம்மா, எங்க அப்பா பேரு பாண்டி. வெரி குட். என் பேரு கண்ணு, எங்க அப்பா பேரு செல்லையா, எங்க அம்மா பேரு செவந்தி. குட். அடுத்து அடுத்து சொல்லு. என் பேரு கதுனா, எங்க அப்பா மாய்,
எங்க அம்மா பேரு உக்காரா, நீ சொல்றதுக்குள்ள பிள்ளை அடிச்சிட போறாங்க. நீ சொல்லுப்பா, சொல்லுடா. வாயவே தரக்கூடாது, அதான் அப்பனையே சாத்திட்டு வரணும். வர நடக்கிறதுல வேகமாத்த நடக்கிற, இப்படி வா. இப்பவும் சொல்ற, உனக்கு என்னடா பிரச்சனை? என் மூஞ்சிய பார்த்தா பயமா இருக்கா? உன் பேரை சொல்ல, நான் திரும்பிக்கிறேன். என் காதல சொல்றியா? நீ பள்ளிக்கூடம் இல்லையே தாண்டி. டீச்சர் அம்மா. என்ன ஐயா? எங்க வீட்டுக்கார் பழனிக்கு போயிட்டு வந்தாரு. என்ன அங்க பண்ண மறதோ? சரி சரிங்க. எல்லாரும் எழுதி போடுறத கவனிங்க. என்னடா? உங்களை ஹெட்மாஸ்டர் கூப்பிடுறாங்க. வரேன் போ. சரிங்க டீச்சர். அமைதியா இருக்கணும், யாரும் சேட்டை பண்ணக்கூடாது. பஞ்சாமிர்தண்டா, உனக்கு வேணுமா? பஞ்சாமிர்தம்மா இந்தா நக்கு. ரொம்ப காஞ்சி கிடந்துருப்பானோ? டே ரொம்ப நல்லா இருக்குதா. என்னடா உனக்கு வேணுமா? இல்ல வேணாண்டா, வந்து வாங்கிக்குதா. நீ நக்கு நல்லா இருக்குடா. என்னடா பண்றீங்க? ஆவுல என்ன உனக்கு வேணுமா? வேணாம்ப்பா. ஏ நீயும் வாங்கிக்கோ புள்ள. ஏ இதெல்லாம் பணக்கா விட்டுக்குள்ளடா, நம்ம இல்ல வாங்கி சாப்பிடாது. சரி உங்களை தாண்டி சாப்பிடுறேன். இந்தா நீ தின்னு. டி நல்லா இருக்குடா. எங்கடா வாங்கின? நான் எங்கடா வாங்குறது? நம்ம டீச்சர்ட்டே இருந்து ஆட்டையை போட்டேன். இங்க பாரு, யாராச்சும் டீச்சர் சொன்னீங்க, நம்ம அம்பிட்டு வேற மாட்டிக்கிறோம். டே நான் டீச்சர்ட்ட சொல்லி இருங்க, உங்க எல்லாரையும் மாட்டி விடுறேன். பாட்டு விளையாடுங்க. சரிங்க டீச்சர். ஆமா நம்ம எதுக்கு ஓடியாந்தோம்? சரி உள்ள போலாம். இந்த வயசுலயே திருட்டா? இப்ப யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல எல்லாத்துக்கும் அடி விழுகும். டீச்சர் சொன்னு நீ சேர்ந்து மாட்டீங்க. டீச்சர் நீயா? இவங்க நாலு பேர் தான் டீச்சர் எடுத்தாங்க. ஏய் எந்திரிங்க. ஏய் உங்களை யார் எடுத்தது? இந்த பிள்ளை டீச்சர் அடிச்சு. நான் எடுக்கல டீச்சர். எங்களாம் கொடுத்துட்டு அது வீட்டுல போய் திங்க இருக்கா, மிச்சத்தை பையில வச்சிருக்கு டீச்சர். ஏய் அவ பையன் செக் பண்ணி பாரு. சரி டீச்சர். இருக்கு டீச்சர். கவிதா இனிமே அவங்களோட சேராத, சரியா? உட்காருமா. டேய் நீங்க நாலு பேர் மாத்தி மாத்தி கொட்டிக்கங்கடா, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். டேய் நான் கொட்டுனா தாங்க மாட்டேன், பையா கொட்டு. வினத்து விளக்க குட்டிட்டனா? வலிக்குதா? பரவாயில்லப்பா. எல்லாம் உன்னாலதான்டா குண்டா. ஏன்டா என் பைக்குள்ள வச்ச? மிச்சத்தை நீ திங்கத்தான் வச்சான், நீ தான் தீத்தர் கிட்ட மாட்டி விட்ட. அப்படியா? சக்கடி சம்ச்சிக்கு குப்பு ரயில, சக்கடி சம்ச்சிக்கு குப்பு ரயில, சக்கடி சம்ச்சிக்கு குப்பு ரயில.
யாரும் தெரியதா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூத்தடிச்சாங்களே அவங்க தான் பெரிய மனுஷன் ஆயிட்டாங்களாம். இந்த வயசுல இவனுங்க இனிமே என்ன கூத்தடிக்கிறாங்கன்னு நாம எல்லாரும் பார்ப்போம். ஏய், வருஷ வருஷம் ஓட்டப்பந்தல் நம்ம தான் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி யாரோ புதுசா மூணு பேர் வந்திருக்காங்களாம்டா. யார் அது? அந்த உட்காந்துருக்காங்க பாரா, அவங்க தான். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம்டா, நம்ம தான்டா ஜெயிக்கிறான். என்னடா சொல்ற? கத்தி ஓட மாட்டேன், குண்டனுக்கு ஆப்பு வச்சிருக்கேன். வந்துச்சு. ரெடி ஸ்டூடண்ட்ஸ், அவங்க பொசிஷனுக்கு வாங்க. ஏய் விருமாண்டி, எங்கிட்டா போயிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. சார், இந்த சூவை போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. இந்த அப்பல டயானா, சூவை சீக்கிரம் கொடுப்பல. வாத்தியார் இல்லாரு. சூவா? நீ எப்படா என்கிட்ட கொடுத்த? ஐயோ, உன் ஞாபகம் தினத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நான் மட்டும் ஓட்ட பந்தல் தோத்தேன், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னைய. என்ன இவன் லூஸ் மாதிரி புலம்பிட்டு போறேன்? உங்ககிட்ட கொடுத்தால வேணும், அவனுக்கு வாடி போலாம் இருக்கு. ரெடி on your mark.
என்னடா செத்ததுக்கான சத்தம் போட்டு படிக்கிற மாதிரி நடிக்கிறியா நீ? சத்தம் போட்டு படிக்கணுமா? இப்ப படிக்கிறேன். ஊரே தூங்காம கிடக்கு, நீங்க எப்படி தூங்கு பார்த்தா காதல பஞ்சடைச்சு வச்சு தூங்குறாங்க. இங்க பாரு கூத்த, காலங்காத்தாலே ஆரம்பிச்சாயடா. இந்த தமிழ் வாத்தியாரும் இங்கிலீஷ் டீச்சரும் நீங்க டூ இட்ட எத்தனை காலத்துக்கு தான் ஓட்ட போறாயனே தெரியலடா. எவே என்ன பண்றன்னு பாக்குறதே உனக்கு ஒரு குழப்பா போச்சுடா. என்னதான் எழுதிருக்குதுல? யாரும் பார்க்கல, பிரிச்சு படிச்சிட வேண்டியதான். குட் மார்னிங். குட் மார்னிங்கா? இதுக்குதான் இம்புட்டா? சரி, நம்மளும் ஒரு குட் மார்னிங் எழுதி கொடுத்து அனுப்பிச்சு விடுவோம். கவிதா நோட் புக் வாங்கிச்சோ. வணக்கம் சார். ஆமா, இங்கிலீஷ் டீச்சர் குடுத்துட்டு சொன்னாங்க.
என்ன பள்ளிக்கூடமா இல்ல பார்க்கா? இந்த பள்ளிக்கூடத்தின் பெருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்புறாங்கன்னா எதுக்கு அனுப்புறாங்க? ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்காக. ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குற நீங்களே இப்படி நடந்துகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சுன்னா நம்ம ஸ்கூலோட மரியாதை என்ன ஆகும்? இது மாதிரி விஷயம் நம்ம இந்த கேம்பஸ்ல நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க ரெண்டு பேர்த்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. நீங்களாம் சேர்ந்து என்னடா பண்ணிய? இங்கிலீஷ் டீச்சர் அழுதுகிட்டு போறாங்க. வயசுக்கு உன்னை கட்டிக்க பொருளை பார்க்க போறோம்டா. ஏய் நேரமாச்சு, கொஞ்சம் வரசா கிளம்பிடு. ஈரே அதான் வந்துருக்கல, என்னமோ லாரி நிறைய சீரோட போற மாதிரி. உட்காரு இங்க பாரு கவிதா, பெரிய பிள்ளையாயிட்ட இனிமே அடக்க ஒடுக்கமா இருக்கணும். பள்ளியோடத்துக்கு போனா சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாட கூடாது, பார்த்து சூதானமா நடந்துக்கணும். சரியா? சரி தம்பி. வா தம்பி, வாமா. எங்க என் தம்பி வந்திருக்க? போப்பா போய் உட்காரு. போமா. வணக்கம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வாமா. என்ன மாப்பிள்ள, என்னைக்கு வராதால இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கீங்க? இதுல புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? மருமக பெரிய மனுஷி ஆயிட்டா, அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தோம். அதுவும் போக கவிதா தான் என் பையனுக்குன்றது ஊரறிஞ்ச விஷயம். முறப்படி நம்ம பேசி முடிச்சுக்கிட்டோம்னா கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாமாமா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் மாப்பிள. இப்ப என்ன அவசரம்? பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கு, படிச்சுட்டு வேற இருக்குல்ல. வரட்டும், அதாவது கால நேரம் வரையில என்ன நடக்குதோ அதை பார்ப்போம். நீங்க சொன்னா சரியாத்தான் மாமா இருக்கும். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நடக்கிறது நடக்கு மாப்பிள, இருந்து சாப்பிட்டு போங்க. சரிங்க மாமா. சும்மா இல்லையா? கல்யாணம் ஆகி என் புருஷனோட எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்க. பழைய சொத்துக்கும் சுடு சொத்துக்கும் உன்னை பார்த்ததுக்கு அப்படியா தினைக்குவா? சுட சுட சாப்பிடலாம். வெக்கத்தை பாருங்க. கரும்பு காட்டுக்குள்ள பழைய சோறு சுடுசோறு கழுத ஊருக்குள்ள எல்லாம் கூட்டா பஞ்சாயத்து. அந்த ஊர்காரிகளை கட்டவனா சொன்னேன், அவளை கட்டிக்கு வந்து இந்த ஊரே கேவலப்பட்டிருக்கான். தலைவரே, உன்னால என் பொண்டாட்டிக்கு அவனுக்கு அரச பிரசலா இருக்கு கேள்விப்பட்டேன். உட்காரு. தலைவரை, நம்ம ஊர்ல இது வரைக்கும் இந்த மாதிரி அசிங்கம் நடந்தது கிடையாது. இன்னைக்கு நீங்க கொடுக்க போற தண்டனையில இனிமே நம்ம ஊர்ல ஒரு பய தப்புத பக்கம் போக கூடாது. ஏமா யாருமா பார்த்தது? நான் தான் ஐயா.
எங்க பார்த்தமா? சோளக்காட்டுலயா. எத்தனை பேரை பார்த்த? ரெண்டு பேர். ஆறாருன்னு தெரியுமா? தெரியுமா. பொண்ணு யாருமா? இந்த அக்கா தான் ஐயா. உன்னையெல்லாம் கண்டு வந்துட்டமா விட்டணும். சரிம்மா, கூட இருந்தாலும் தெரியுமா? ம், தெரியும் ஐயா. சீக்கிரம் சொல்லுத்தா, சீவி புரியும். சீவி ஆரண்டு காட்டுமா. ம், சீக்கிரம் சொல்லுமா. அட, தைரியமா சொல்லுமா. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏ கழுத, நாங்களா இருக்கோம்ல, தைரியமா சொல்லு. பயப்படாதமா, சும்மா சொல்லுமா. இவர்தான். என்னங்கய்யா, ஊருக்குள்ளேயே வராதவன் இன்னைக்கு இங்கிட்டு திர்ற. ஏதா நல்லா ஒரு டீ போடுதா. என்னப்பா முத்ராசு, ஒரு மாதிரி மார்க்கமா இருக்க. பின்ன இருக்காதா, பெரிய இடத்துல இல்ல பொண்ணு கேட்டிருக்காரு. மாமனம் வச்சாலும் காலம் காலம் கடிச்ச விஷயம் நாங்களுக்கு தெரியாதா? இல்ல ஊருக்கு தான் தெரியாம போயிருமா? இங்க பாரு முத்ராசு, நீ வந்ததுக்கு அப்புறம் பெருமாள் இங்க போயிருக்கான். பெருமாளுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. காசபாண்டி முடியாதுன்னு சொன்னதுல என்னையா தப்பு? பொண்ணா பத்தி வச்சிருக்காரு, தங்க சிலையெல்லாம் பத்தி வச்சிருக்காரு. வெளியில கேட்டா பொண்ணு தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சானா? எங்க அக்கா மகளையும் என் பையனுக்கு பொண்ணு கேட்டேன். உன் பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணலாமா? உனக்கே நியாயமா படுதா? அன்பார்ந்த நத்தப்பட்டி கிராம பொதுமக்களே, நமது கிராமத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்களை வரவேற்க நமது கிராம மக்கள் அனைவரும் விழா மேடையறையே திரண்டு வந்திருந்து மாவட்ட கலெக்டர் அவர்களை வரவேற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தோட்டக்கார மாங்கானா சூப்பரா இருக்குமாம்டா, இந்த மாங்காவை எப்படியா சாப்பிடணும். டேய் வேணாண்டா, தப்புடா, வாங்கடா போயிருவோம். டேய் வேணானா, நீ போட. உங்களை திருத்தவே முடியாதா? அவன் கிடக்குறான், நீ போய் கல்ல எடுத்துட்டு வா. ஏ, நீயும் போய் எடுத்துருவாப்ல. இதை அடிச்சு எப்படியா என்னை சாப்பிட்டே ஆகணும். என்ன முருகன் இதத்தான் எடுக்க சொல்லிருப்பானோ? சரி எடுத்துருவோம். போட்டுருவோம். இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர் கோயில் உண்டியில கை வச்சிட வேண்டியதாண்டா. லம்பா கிடைக்கும் போல தெரியுது. பார்த்தா தெரியல, ஊர் ரொம்ப செழிம்பா இருக்கு பாரு. போடா
இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும் சொல்ற, வெறும் 50-100 கூட தர மாட்டேங்குது, டீ குடி கூட பத்த மாட்டேதா. இங்க பாரு, நான் ஏன் பஞ்சாயத்து கூட்டத்துல வச்சு பேசாம ஊருக்கு ஒதுக்கு போறமா இங்க கூட்டு வந்து பேசுறேன் தெரியுமா? நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயம் வேற எவனுக்கும் தெரியக்கூடாது. இங்க பாரு புள்ள, நான் சொல்றத எப்பயாச்சும் கவனமா கேளு. நம்ம ஊர் கோயில்ல இருக்கிறது சாதாரண சிலை கிடையாதான், ஐம்புன் சிலையா. அத வித்தா லட்சக்கணக்கான ரூபா போகுமா. அத களவான எப்படியும் திருடைய கோயிலுக்கு வருவாங்க. அவங்களை மட்டும் புடிச்சு ஊருக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சோம்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதையே தனிதான். என்ன டயானா, இப்பயாவது புரிஞ்சுதா? என்ன பண்றீங்க? நாங்களும் காவா கக்க தானே வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப விவரமான பேளுப்பா. ஏய் போய் கதவு தரடா. நாம வந்து திருடங்களை பிடிச்சி சிலைய காப்பாத்தி நல்ல பேர் எடுக்கலாம்னு நினைச்சா நீங்க வந்து இந்நேரத்துல வந்து வேலரைய குட்டுறாங்களே. என்னானே திறக்க மாட்டீதா? ஆமாப்பா, நேரங்களும் தெரியாம கேள்வியா கேக்குறேன். என்ன மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கு? அது ஒண்ணு இல்ல, குளத்துல நடந்து வந்தோம்ல, அதான் பழைய பூட்டு அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அமைக்கி தொடங்க தொடக்கும். கூப்பிட்டு விவரமான பயிர்களை வச்சு நம்மளை கிட்ட காவல் கொடுத்தாங்க. வா உள்ள போலாம். தம்பிலா வாங்கடா உள்ள போவான். அண்ணே நீங்க உள்ள போங்கண்ணே, நாங்க வெளிய காவ காக்குறோம், நீங்க உள்ள காவ காருங்க. பாப்பா சொல்லல, ரொம்ப விவரமான பயிர்கப்பா. இன்னும் நம்ம ஊர்க்காரங்க என்ன பொக்கா, நம்ம வேக எப்படி பாயங்க எதிர்த்த மலை. ஏப்பா அந்த உண்டியல்ல என்ன எழுதியிருக்கு அதை கொஞ்சம் படி. நமது ஊர் மக்கள் சந்தோஷமாக வாழ விருமாண்டி டயனா கருணா ஆகியோரை விடுதியில் சேர்க்க தங்காளி என்ற நிதி உதவியை வழங்கவும். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் கேட்கறதுக்கு நல்ல விஷயமா இருக்கப்பா. இருக்கிற காசு அள்ளி போடுவப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க, இவங்க அனுப்புறா இருந்தா அம்புட்டி அள்ளி போறாங்க பாரு. அதா நான் மாறி வந்திருக்கேன், காசு கொடுத்தா என்ன போட்டு ஊரே சேர்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சீங்க. அந்த மூணு பேரும்
வந்தா பரவாயில்ல, 50 காசு நான் போடுறேன். என்ன இடமும் தெரியட்டுமே, எங்கிட்டு போனானுங்க? ஏ, உங்களை தான் தெரியிருக்கிறேன். இல்லப்பா, அம்புட்டியும் வச்சுக்கப்பா. ஆமா, மகாத்மா மாணவர் விடுதி தான். அப்படியா? ஆ, கூட்டு வாங்க. ஆ, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எவ்வளோ பெரிய சேட்டைக்கார பாயிலாக இருந்தாலும் சரி, இங்கே வந்தால் வாழை ஒட்ட நறுக்கிடுவான். ஆ, ஆமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, கூட்டு வாங்க. வணக்கம், நேரில் பேசிக்குவோம். வணக்கம்ங்க. ஆ, இங்கே டொனேஷன்லாம் கொடுக்கறது இல்லைங்க. இல்லைங்கய்யா, இது நிறைய பணம் கொண்டு வந்திருக்கோம். பணமா? எதுக்கு? எல்லாம் நம்ம ஊர் பிள்ளையில உங்கள் ஹாஸ்டலில் சேர்க்குறதாங்கய்யா. அப்படியா? ஊரே சேர்ந்து படிக்க வைக்கிது, ரொம்ப நல்ல பசங்களா இருப்பாங்க போல இருக்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இன்னும் எப்படி பணம் வேணாலும் கேளுங்கயா தாரம். அட, இதுவே அதிகங்க. முதல்ல வைங்க. வைப்பா. எங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டீங்கல்ல, இனி எந்த கவலையும் படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க, அங்க வரமியா. நாங்க எது கவலைப்படுறோம், நீ தொலைஞ்சிடி மகனே. துர்கா சார், இந்த வரேன் சார். இந்த பொண்ணை லேடி செக்ஷன் கூட்டு போயிடுங்க. சரிங்க சார். பசங்களா, பயப்படாதீங்க, வாங்க வாங்க. ஏப்பா, என்னப்பா அவளை கூட்டான்? போய் பன்னாறு வீட்ல இருந்து கார்ல போனாலாம்ப்பா. லாரி மோதி மூணு பேருமே கடையாயிட்டாலாம்ப்பா. ஏப்பா, வேணுல இருந்து என்னப்பா இருந்தா என்ன பார்த்தா ஏதாச்சும் முடிவு எடுங்கப்பா. சொல்லுங்க பெரியப்பா. எல்லாமே அந்த பொண்ணுக்கு நீ தான். அவளை இல்லாத வீடு இனி எல்லாமே உன் கையில தான்ப்பா. ஆமாப்பா, பெரியவங்களாம் சொல்ற மாதிரி உன் அக்கா பொண்ணு இனிமேல் நீ தான் கண்ணுங்கிறதா பாத்துக்கணும். ஊர் பெரியவங்களே சொல்லிட்டீங்க, இனிமே நான் பாத்துக்கிறேன். இப்படிதான் பேப்பர் கூட படிக்க முடியலப்பா. இவங்களை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து வந்த பிறகு நிம்மதியா பேப்பராச்சும் படிக்கிறோமாப்பா. ஏப்பா ஆளுகா. என்னப்பா? இப்போ தானப்பா ஊர் ஊரா இருக்கு. இன்னைக்கு தானப்பா நிம்மதியா படுத்து தூங்கி எழுந்திருச்சிருக்கேன். ஏப்பா, ஏதோ ஒரு வண்டி வருதாப்பா. ஆமாப்பா. என்ன சமாச்சாரம்? விஷயத்த சொல்லுங்கப்பா, கேக்குறோம்ல. என்னன்னு சொல்லுங்கப்பா. என்னத்தையா சொல்றது? என்னமா? உங்களை வாடகை கூப்பிட்டாங்க. இந்த வாரமா? ஏமா, குக்கரை அடுப்புல வைக்க மறந்துட்டேன். கொஞ்சம் தூக்கி வச்சு பத்த வச்சிருந்தா. அடுப்புல ஒண்ணுமே இல்லை, எதையோ பத்த வைக்க சொல்லுச்சு. ஏதோ சொல்லுச்சு. ஆ, குக்கர் இதா இருக்குமோ? நம்ம ஊர்ல சட்டில தானே ஆக்குவோம். இதுல ஆக்குவாங்க சோறு? ஹாஸ்டல்ல இம்பிட்டு பேர் இருக்காங்க, இது இத்தனை காண்டு இருக்கு, இது எப்படி பத்தும்? இதா இருக்காது, வேற என்னவா இருக்கும்? இந்த அடுப்புக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். தூக்கி வச்சு பத்த வச்சிட வேண்டியதான்.
எரிய மாட்டேங்குது. இதை ஊத்தி பத்த வைப்போம். வச்சு பத்த வச்சுட்டாயா? சரிம்மா. என்ன தம்பி ஹாஸ்டல் புதுசா? ஆமாண்ணே. அப்பா ஒரே வேறு வேறு யார் அதை ஆப்பிடுது? அதான் போறோம்ல, எதுக்கு இப்படி சாமியாரு? சத்தம் போட்டு வர்ற அப்பனா தூக்கம் வராது. முடிச்சுதானே இருக்க? சத்தம் போட்டு வாயை தந்து போற. புதுசா சேர்ந்த பையன் தானே நீனு? சத்தம் போட்டு வாயை தந்து போற. நீ சத்தம் போட்டு படிக்கிற அங்க உட்கார்ந்து இருக்க கேக்கணும். என்ன முறைக்கிற? கொன்றுவேன். வர்றா. ஏய், சத்தம் போட்டு படுறான்னு சொன்னேலடா, எந்திரிச்சு வந்தா கொண்டா விடுவேன். சத்தம் போட்டு படிக்கவா? சனி சடைய போட்டு பார்க்க ஆசைப்படுது. இன்னைக்கு இங்கிலீஷ்லயே போட்டு வேண்டியதா? மேரி யாரி அலட்டி லாமி பிளஸ் பாக் ஒயிட் ஹஸ் கான். மேரி யாரி இஸ் காலிங் திஸ் பாக் 24. உங்களுக்கு நாங்க எவ்வளவு பணம் வேணா தரோம், ஆனா உங்க புள்ளைய நீங்களே வச்சுக்கங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சனியனை ஏண்டா என் மானத்தை வாங்குற? உன்னால எனக்கு வெளியே தலையாட்ட முடியலடா. உன்னெல்லாம் பெத்ததுக்கு ஏண்டா நான் பேசாம கத்திக்கிருக்கேன். நீ கல்லு மாதிரி உட்காந்துருக்க. அடியில அஞ்சு கிலோ கறி வத்த போறா, அப்பதான் நீ அவங்கள சேர மாட்ட. தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்கடா. நானும் கவிதாவும் வரலாம் தான் இருந்தோம். நீங்க ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் கவிதா அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அதனால தண்டா வர முடியாம போச்சு. நான் சொல்றத நல்லா கவனிங்க.
பக்கத்துல யாரும் பார்த்து எழுதக்கூடாது. அவங்க உங்க பேப்பர் மட்டும்தான் பார்த்து எழுதணும். அதே மீறி காப்பி அடிச்சீங்கன்னா ஃபெயில் ஆக்கிடுவேன். மேக்ஸ் பரிச்சியா? நம்ம சயின்ஸுக்குள்ள படிச்சுட்டு வந்தோம். ரொம்ப படிக்க விடுறாங்க. வாய திறந்தாலே வீட்டு வாசல்ல கூடிடுறாங்க. சார் பேப்பர் என்னத்த எழுதி நம்ம பாஸ் ஆகி எப்படியும் ஃபெயில் ஆக போறோம். இனிமேல உட்காந்தா என்ன போனான். நீங்க எப்ப எந்திருப்பீங்க இருந்தாலும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் பரிச்சை எழுதாம பேப்பரை இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க? இதெல்லாம் படிக்கவா வந்திருக்கு. மாடு மேய்க்கத்தான் லைக்கு. எந்தெந்த அகராதியெல்லாம் 8 மார்க் கீழே வாங்கி தொலைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். விருமாண்டி 7 மார்க்கு, டயானா 5 மார்க்கு, கருணா 6. நீங்க தானா அது? என்ன சார் தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த 3 பக்கீல பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நானே ஃபெயில் ஆகும்னு நினைச்சேன், அதுகளே ஃபெயில் ஆயிருச்சு. ஆட நீங்க வேற, முதல்ல அதுங்களை பாஸ் பண்ணி விடுங்க, அப்பதானே நம்ம லெவல பாஸ் பண்ண முடியும். கரெக்டா சொன்னேன். பாத்தீங்களா கூத்த, ராத்திரியும் பகலும் படிச்சு பாஸ் பண்ண நிறைய பேரை நாம பார்த்துருக்கோம். ஆனா இவனுங்க வாத்தியாரோட லவ் பாஸ் பண்றதுக்காக இவனுங்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி காலேஜ் வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கானுங்க. எங்க உங்களை காணோம்? வரல. கருணா வந்துட்டு இருக்கா. இவன் எப்ப வரான் பாரு. காலையில 6 மணிக்கு கிளம்பணும், இன்னும் வந்துட்டே இருக்கான். ஆமா, விருமாண்டி எங்க? இரு ஒரு நிமிஷம். வருது வருது, விலகு விலகு, எங்க வெளியே வருது. 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்துட்டு இருக்கான். யார் அவன் டைனாஸ் பிறந்த மாதிரி கத்திட்டு இருக்கான்?
கத்தி காரு தெக்கத்துடா முட்டா பின்னிருப்பா. அதான் எத்து பெத்தத பார்த்தோம்ல. வினோத்து உன் நோட்டை கூட நான் எழுதி தரேன். அந்த ப்ரொஃபசர் நடத்தினது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியாட்டி போ, இந்த நோட்லாம் தர முடியாது. அப்படி இந்த நோட்டுக்கு என்னதா இருக்கு? வெறும் குட் மார்னிங் கவிதா பெரிய பில்டப்பா. இந்த இதை நீயே வச்சுக்க குடி. ஆமா, இது நம்ம சின்ன வயசுல கொடுத்த லெட்டராச்சே. ஐயோ, தெரிஞ்சு போச்சு. கவிதா தப்பா எடுத்துக்குமோ? டே குண்டா, கிருஷ்ணர் சேலையை கொடுத்துதாண்டா மானத்தை காப்பாத்தினாரு. ஆனா நீ உன் வாயை திறந்து எங்க எல்லாரும் மானத்தையும் காப்பாத்திடுறடா. வினோத், நாளைக்கு காலையில 8 மணிக்கு நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. எதுக்கு? உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்ல நினைச்சேன், எங்கே என்ன தொலைச்சேன்? நாளைக்கு காலையில 8 மணிக்கு நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
படிக்கும் இடத்திற்கு வரவும். நாளை காலை 8 மணிக்கு நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வரவும். எதுக்கு கவிதா திரும்ப திரும்ப எழுதிச்சு? ஓ சரி சரி சரி, ஆமாம்மா நம்ம மறந்தாலும் மறந்துடுவோம், தயக்கி வச்சு படுத்துக்கலாம். அப்போதான் அவர் சொன்ன இடத்துக்கு நாளைக்கு காலையில் மறக்காமல் போக முடியும். ஆரம்பிச்சாண்டா பெருமாண்டி. விழுந்த மாதிரி இருந்துச்சு பேப்பரா? இதுக்க எவ்வளோ பயந்து போய் கத்துனா என்னவா இருக்கும்? நாளை காலை 8 மணிக்கு நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வருவோம். இப்படிக்கு கவிதா. இருக்குடா, நேத்துல இருந்து பாக்குற ஒரு மாதிரியாவே இருக்கானே. கவிதா, எதுக்கு வர சொன்ன? வெயிட் பண்ணு சொல்றேன். என்ன கவிதா, நம்மள மட்டும் வர சொல்லிச்சு நினைச்சேன், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எதுக்கா இருக்கும்? என்ன கவிதா, எதுக்கு வர சொன்ன? இதா வந்துட்டான்ல, இப்போ சொல்லு. கர்ணாவும் வந்துட்டும். அவன் இன்னைக்கு வர்றது? வந்துருவான், 5 மணிக்கே எழுப்பி விட்டேன். இந்தா கர்ணா வந்துட்டான். இப்பயாச்சும் சொல்லு கவிதா, இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? சனிக்கிழமை. நாம வச்சு கரெக்டா சொல்லிட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க சொல்றேன். என்ன கவிதா, விகட கவின் எழுதிருக்கு? புரியல. இது நம்ம 5 பேரோட மத எழுத்து. வினோத், கவிதா, டயனா, கருணா, வீரமாண்டி. இன்னைக்குதான் நம்ம 5 பேரோட பிறந்த நாள். எங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் பிறந்த நாளை கொண்டாடினது இல்ல. இந்த வருஷம் உங்களோட சேர்ந்து கொண்டாடலான்னு ஆசைப்படுறேன். சரி சரி, அடுத்த மாட்டு போவோம். கேக்க விட்டுங்க, பேசிக்கிட்டே இருந்தாரு. சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, வா நீ போடா. ஏ விருமாண்டி, ஆறாவதுக்கு எப்ப போ சாட்டாவது தெரியமாடுதுடா. எனக்கும் என்னென்னமோ செய்யுது. டேய், உனக்கு ஏதோ சாட்டாவதுடா. என்ன கவிதா, ஒரு மாதிரியா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நம்ம 5 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப். வினோத் சொல்லு. கவிதா, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல? எடுத்துக்க மாட்டேன், சொல்லு. என்னமோ தெரியல, இப்பெல்லாம் வச்ச பொருளையும் மறந்துடுறேன். கட்டில் இருக்கிறது மறந்து தரையில தான் படுத்துக்கிறேன். சாப்பாட்டுல எல்லாம் இருந்தாலும் தண்ணி ஊத்திதான் சாப்பிடுறேன். கோழிக்கு ஒண்ணு ஒண்ணு எந்திரிச்சு குடிச்சிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அது சாம கோழின்னு. அதுக்கப்புறம் எப்படா விடியும்னு சூரியனை பார்த்து உட்காந்துடுறேன். காப்பின்னு நினைச்சு நான் வெறும் கிளாஸ் தான் குடிக்கிறேன்.
ஆனா அதுவும் கூட டேஸ்டா தான் இருக்கு. சில நேரத்துல எதிரில யார் வராங்கன்னு தெரியாம கூட நான் மோதிடுறேன். வினோத், இதுல ஏதாச்சும் ஒன்னாவது உனக்கு நடந்திருக்கா? இதுல எல்லாமே நடந்திருக்கு. டேய் டேய், அங்க போறா. யாரோ வராங்க. ஏய் வினோத், கையோடு கையோ பேசுதே.
ஆறு கவிதப்பழமா இருக்கு. வாத்தா அம்மா, வினோத் எங்க? அவன் இல்ல, காலேஜுக்கு போயிட்டானே. காலேஜுக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவாச்சு. எது ஸ்பெஷல் கிளாஸ்னு காலையிலே போயிட்டாமா? சரிம்மா, நாங்க போய் பாத்துக்கிறேன். சரிதா. சிங்கராசு மாமா. என்ன கவிதா, மாமா சிங்கராசு வந்திருக்க, கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்ற. மாமா கூட பேச வெக்கமா? வெக்கப்பட்டுட்டாலும் நான் தான் உன்னை கட்டிக்க போறேன்ல. சரி, நான் கட்டிக்கிறேன். ஆனா உங்களுக்கு உப்பு மூட்டை தூக்க தெரியுமா? உப்பு மூட்டையா? கட்டிக்கிறதுக்கும் உப்பு மூட்டைக்கும் என்ன சம்பந்தம்? சரி, உப்பு மூட்டை தானே, தூக்கிட்டா போச்சு. உலகத்துல எல்லாருக்கும் காதல் வர்ற மாதிரி இந்த மூணு கிறுக்குகளுக்கும் காதல் வந்திருக்கு. இது காதல் பண்ற லட்சணத்தை பாப்போம். என்ன உள்ள ஞாயிற்றுக்கிழமை காலேஜுக்கு வந்திருக்க, உங்களால சைட் அடிக்கலாம்னு வந்திருக்கியா? வரலையாக்கும். வரலன்னா நாங்க மூணு பேர் இருக்கோம்ல, எங்கெல்லாம் ஒரு ஆளை லவ் பண்ணு. என்ன சொல்றது கரெக்ட் தானே? என்னாச்சு, தெரிச்சு விடுறீங்க? ஓ, இவர் அவ்வளவு பெரிய ஆளா? அப்ப இனிமே இவர் தான் நம்ம ஆளு. கண்கள் ஒன்றாக கலந்ததா காதல் திருக்கோலம் கொண்டது. அதிகமா பேசி நான் பார்த்ததே இல்ல. இப்படி பேசாம இருந்தா எப்படிங்க? போச்சுடா, பேசுங்க. ஏங்க வெக்கப்படுறீங்க? உங்க பேச்ச கேட்க எம்புட்டு ஆசையா இருக்கு தெரியுமா? அடி பாவி, என் பேச்ச கேட்க ஏன்டி இம்புட்டு ஆசைப்படுறேன்? நான் பேசாம இருக்கிற வரைக்கும் தாண்டி நம்ம காதல் செல்லும். பேசுங்க. நம்மள ஒரு முத முறையா பேச்ச கேட்க ஆசைப்படுறா, சத்தம் வராமல் இப்ப மட்டும் ஆசைப்போம். வெறும் காத்து தாங்க வருது. சொன்ன எங்க கேட்க போறா? பட்டா தான் தெரியும். நம்ம தலையெழுத்து சொல்றதுதான் சொல்றோம், கொஞ்சம் சத்தமாவே சொல்லுவோம். I love you. கேக்குற இல்லையே, எங்க தேடியும் காணுமே, எங்க போயிருப்பாங்க? வினோத், வினோத் உனக்கு எங்கெல்லாம் தெரியும்? வினோத், வினோத், நமக்கு ஒருத்தன சிக்கலையே. ஏய், இந்த நில்லு, எனக்கு லவ் மூட் வந்துருச்சே, என்ன லவ் பண்ணு. என்ன அப்படி பாக்குற? வீட்ல வை வைங்க. அட, வீட்டுக்கு தான் பயப்படியா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அதுக்கெல்லாம் வேற ஆள பாருமே. ஏய், எங்க போற? அத எப்படி டூயட் ஸ்டார்ட் ஆயிருச்சுல? ஒடி நடையா போற வர
மட்டும் ஆத்தா அப்பங்கிட்ட கேட்க தோணாதே. அப்பனாவது ஆத்தாலாவது எங்க வாழ்க்கையிலும் குயில் கூவிருச்சுல. இங்க வர்றா வெட்ட வயல ஒத்த ரோசாடோ நிக்கிறேன். என்னாச்சு மாப்பிள்ள கையில பூவோட நிக்கிற? என்ன மாப்பிள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிருச்சாக்க? போடா டூ யூட்டே முடிச்சு விட்டோம். சரி அவ வர கொஞ்சம் இடத்த காலி விழுந்தாய் வாழ்றா மாப்பிள்ளை. தயானா தயானா யார் ராணி? நானே என் லவ்வரை மறந்து தேடிக்கிட்டு இருக்கேன். டயானா கொய்யானான்னு. என்னது லவ்வரை மறந்துட்டியா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எனக்கு இப்படி ஒரு அழகனா? ஏய் அவன் பின்னாடியே வராண்டி. எனக்கு தெரியும், சும்மா வாடி பாவண்டி, கொஞ்சம் பேசு. சரி சரி நீ போ, நான் பேசிட்டு வரேன். தனியா கொஞ்சம் பேசுவோம். 3 மணிக்கு கிரவுண்டுக்கு வாங்க, அங்க பேசுவோம். சீக்கமா வந்துட்டோமோ? பரவாயில்ல, நம்ம ஆளு தானே. முன்னாடி போய் காத்திருந்தா தப்பு இல்லை. தயக பார்த்து மயங்கு தானே, டக்குன்னு ஓகே பண்ணிட்டா. ஏன் நிறுத்திட்ட? குடு அங்க பாரு. ஒரு நிமிஷம். என்ன கொஞ்சம் லேட் ஆச்சு? கொஞ்சம் லேட்டா? அவன் பாஸ்டா வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டான். உன்னை எல்லாம் லவ் பண்ணி அது எப்படி குறி தராம மூஞ்ச துப்பிட்டு போறாங்க? எங்களுக்கு லவ்வும் லாயக்கு இல்ல. சரி நான் கட்டிக்கிறேன். அண்ணா உங்களுக்கு உப்பு மூட்டை துப்பு தெரியுமா? கவிதா சொன்ன உப்பு மூட்டை இதானா? இத தூக்கி கவிதாவை கட்டுறோம். தம்பி என்ன வேணும்பா? கிட்ட வந்தா கடிச்சு கொதறிடும். தம்பி கிட்ட போவதா கடிச்சு கொதறிடுவான். என்னடா பண்றீங்க?
டோ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஐயா அந்த தூக்கி வரோம் ஐயா தூக்கியா தூக்கியா வாடா ஐயா என்னடா அது ஸ்டாப் கவிதா தான் உப்பு மூட்டை தூக்க தெரியுமான்னு கேட்டுச்சு உட்கார வேண்டியல அந்த பிள்ளை உப்பு மூட்டை தூக்க சொல்லிச்சு இந்த ஆள் கேட்ட அடிக்கிறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது வினோத் வினோத் ஏ வினோத் நில்லுன்னு சொல்றேன்ல ஏன் வினோத் என்னை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போற என்ன சொன்னக்க யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா வா வந்து உட்காரு ஏன் முந்தி மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற கேக்குறேன்ல ஒண்ணுமே பேச மாட்டற நீ பேசாம இருக்கிறத நினைச்சா என் மனசு எப்படி வலிக்குது தெரியுமா இல்ல கவிதா இந்த காதலாம் விட்டுட்டு இனிமே நாம ஒழுங்கா படிக்கிற வேலையை பார்ப்போம் சரியா நம்ம ரெண்டு பேத்துக்கும் படிப்பு தான் முக்கியம் ஏன் இப்படி பேசுற என்னாச்சு உனக்கு எனக்கு இருக்கிறது ரெண்டு பேர் மட்டும்தான் எங்க மாமாவும் அத்தையும் அவங்க ரெண்டு பேரும் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஐ அப்பா அங்கே பார் கவிதா உட்கார் வினோத் ஏன் பயப்படுற இப்போ நீயே கேளு ஏன் உப்பு மூட்டத்துக்கு சொல்லிச்சுமே பயமுடுறோம் கவிதா என்னம்மா இங்கே உட்காந்துருக்க தம்பி யாரு உங்க கூட காலேஜில் படிக்கிற பையனாமா ஆமாம் மாமா சரி சீக்கிரம் சேருமா எங்கிட்டு எங்கிட்டு போனா தெரியலையே ஏன் அந்த இருக்கியா பாரு ஆமாப்பா ஏ ஏன்டா இப்படி ஒத்தையில உட்காந்து இருக்குவேன் ஆமா அந்த மூணு பேர் வந்து உன்னை கூட்டு போனாங்களே ஆறு அவங்க அவங்க எதுக்கு உனைய கூட்டு போனாங்க அவங்க உன்னை கூட்டிட்டு போனதுல இருந்து நீ சரியில்லை வினோத் தனியாவே இருக்க மூஞ்சி மூணு வச்சிருக்க அவங்க ஏதாச்சும் சொன்னாங்களா அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படியே நீ ஒரு மாதிரியாவே இருக்க எங்ககிட்ட எதையோ மறைக்கிற நீ இங்க பாரு இது வரைக்கும் நீ எதையுமே எங்ககிட்ட மறைச்சதில்லை நீ எப்போ மறைக்க ஆரம்பிச்சியோ இனிமே நமக்குள்ள எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை டேய் வாங்கடா போலாம் ஏய் சரி சொல்றேன் ஆனால் நான் சொல்ல போற விஷயத்த கவிதா கிட்ட யாரும் சொல்லக்கூடாது பண்ணையார் மகளோட பழகிறத நாங்க கவனிச்சுட்டு தான் வரோம் நீ சாதாரணமா பழகிறன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் தெரியுது நீ அந்த பிள்ளையோட ரொம்ப நெருங்கி பழகிறன்னு நீ முத்துராஜோட சுயரமும் தெரியாம அந்த பொண்ணோட பழகிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணோட அம்மா அப்பா இறந்து போன பிறகு முத்துராஜ் யாரோட மூச்சு காத்தும் படாம இதனால் வரையும் கவிதா வளர்த்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நாங்க ஏன் உங்ககிட்ட சொல்றோம்னு தெரியுமா இந்த கை போனதுக்கு யார் காரணம் தெரியுமா நான் எப்பயும் கவிதா வீட்டுக்கு செலவு துணி எடுத்துட்டு போவேன் அப்படிதான் ஒரு நாள் துணி எடுத்துட்டு போறப்ப விளையாடிட்டு இருந்த கவிதா என் மேல தெரியாம மோதிருச்சு இந்த சாதாரண விஷயத்தை பார்த்த முத்துராசு நீ ஒதுங்கி போயிருக்க வேண்டியதானன்னு சொல்லி என் கையை வெட்டிவிட்டான் எனக்கு இந்த கால் போனதுக்கு யார் காரணம் தெரியுமா தம்பி அந்த பொண்ணு சைக்கிளில் ஸ்கூலுக்கு போய்க்கிருக்கும் போது அதோட பை கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த பையை எடுத்து கொடுத்ததுக்கே அவங்க மாமன் புல்லட்டை ஏற்றி என் காலை உடச்சுட்டான் இந்த கை போனதுக்கும் அவன் தான் தம்பி காரணம் நான் தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிருக்கும் போது அந்த வழியாக வரப்புல கவிதா நடந்து வந்துருந்துச்சு அப்போ அது காலில் முள்ளு குத்தி துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதை ஓடி போய் நான் எடுத்து விட்டேன் அதுக்காக என் கையை வெட்டி விட்டேன் தம்பி எங்களை மாதிரி முத்துராசால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் என்ன பெரிய குடும்பம்டா எந்த பிள்ளைய பார்த்த உடனே இந்த ஊரே இன்னைக்கு பேய பார்த்த மாதிரி பயந்து விடுதோ அந்த பிள்ள பண்ணையாரா இருந்தவர்களும் உருக்கே செல்ல பிள்ளையா இருந்தது உதவி செய்ய போன எங்களுக்கே இந்த நிலமண்டா நெருங்கி பழங்குற ஒரு நிலைமை என்ன அவங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு நாங்க ஏன் இதை சொல்றோம்டா நீ உங்க அம்மாவுக்கு ஒரே மயன் தம்பி ஒழுங்கா போய் பொழைக்கிறதுக்கு வழியே பாரு உனக்கு எதனாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க உங்கள் அம்மா உசுரையே விட்டு காதல் கீதல்னு சுத்தாம ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு தம்பி டேய் அப்பதான் மாமா பார்த்து பயப்புறியா அது இல்லடா என்னால் அவனை அடிச்சுட்டு கவிதாவை தூக்கிட்டு வர முடியும் அதுக்கப்புறம் கவிதாவுக்கு இல்லை எங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்களுக்கோ ஏதாவது பிரச்சனை வரும்டா அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சு என்னால் தாங்கவே முடியாது
சின்ன வயசுல இருந்து பிரச்சனை இல்லாம சந்தோஷமா தானே இருந்தோம். இப்ப மட்டும் பிரச்சனை வர என்னடா காரணம்? காதல் தானடா. இதுல எதையாவது ஒண்ணு இழந்தாதான் என்னோட காதல ஜெயிக்க முடியும்னா? அப்படிப்பட்ட காதலே எனக்கு தேவையில்லை. இந்த காதல் நான் தூக்கி எறிஞ்சிட்டா நாம எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஷிப்பா சந்தோஷமா இருக்கலாம்ல? அது போதும் எனக்கு. செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. அத்தை அத்தை கதவை திறங்க. படிடினா கண்ட பையனோட ஊர் சுத்திட்டு வந்துட்டு இருக்க நீ. அத்தை நான் அப்படி என்ன தப்பு பண்ண? கதவை திறங்க அத்தை. அத்தை கதவை திறங்க. இவ்வளவு பிளான் கொஞ்சம் கூட பயமே இல்ல. அத்தை மீனாச்சி கதவை திறங்க. மீனாச்சி என்னம்மா இங்க கவிதா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு? கண்ட பசங்களோட சேர்ந்து சுத்துறதா அரசு வருஷம் என் காதுக்கு வந்துச்சு. இனிமே அவ காலேஜுக்கு போய் படிச்சதெல்லாம் போதும். திறங்க அத்தை கதவை திறங்கன்னு சொல்றேல்ல. அத்தை கதவை கவிதா கவிதா என்ன மாமா? குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா? சரி மாமா. வருத்தப்படுறியா? நம்ம அத்தை தானம்மா. ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சம் அது மட்டும் இல்ல, ஓ மகே மூச்சு காத்து கூட கவிதா மேல படக்கூடாது. என்னடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்கான்? கவிதாவுக்கு கால் அடிபட்டுருச்சுல, அதான் இப்படி இருக்கான். மா எதுக்கு மாடிச்சா? எதுக்கு மாடிச்சா? சொல்லுமா, சொல்லு போவா. முத்தியா எதுக்கு மாடிச்சா? மகனா வீட்டுக்கு
முதல்ல உங்க வேலையை சொல்லு. வினோத், இங்க மாமாவை மரியாதையா பேசு. அவனுக்கு என்ன மரியாதை வேணும்? செய்யறவனா செஞ்சுட்டு பெரிய யோகியமா நடிக்கிறானா அவன்? நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற. முதல்ல உங்க வேலையை சொல்லு. மறுபடியும் சொல்ற, மரியாதையா பேசு. அப்படி என்னதான் பண்றீங்க மாமா? சுமாரமா போயிடல சொன்ன கேளியா? ஒட்டத்தரமா வீடு கொண்டு நடிச்சிட்டு போயிருக்கான். அவன் வெட்ட ஓட மாட்டமா? நீ நினைக்கிற மாதிரி எங்க மாமா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. தேவையில்லாம எங்க மாமா பத்தி தப்பா பேசாத. ஏமா, எங்க மாமா உங்களை அடிச்சாரா? சொல்லுங்கம்மா, ஏன் உம்மன இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. இல்லம்மா, அடிக்கல. வினோத்து, நம்ம இருக்கிற நிலைமைக்கு இது தேவையாப்பா? வேணாமையா? சாப்பாடு வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? அடம் பிடிக்காத, சாப்பிடு வினோத். விடுமா, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காதையா? அம்மா என்னத்தை செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன். எதுமா என் நல்லதுக்கு? மற்றவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதா? ஏமா அங்கே போய் சொன்ன? உன்னை காப்பாத்தான்ப்பா அப்படி சொன்னேன். உங்க அம்மா இந்த உசுரை சுமந்துக்கிட்டே இருக்கிறதே உனக்காக தான் வினோத். அதனால தான் அந்த கொலகார பாவிக்கு பயந்துகிட்டு அவன் உன்னை எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு அப்படி போய் சொல்லிட்டேயா? ராயமா, தம்பி ஏதோ வீட்டில் வந்து சத்தம் போட்டு போச்சான். பாப்பா சொல்லிச்சு, இவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைய ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்துட்டு வரேன். கவிதா சந்தோஷம்னா ஏன் சந்தோஷம்? கவிதா ஒரு பயலை காட்டி இவனை கல்யாணம் பண்ணி வேணாலும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன் அது உன் மகனாக இருந்தா கூட. புரியுதா? இப்பயாச்சும் எங்கள் மாமா மனசை பற்றி தெரிஞ்சுக்க. நீங்கள் போங்க மாமா. ஏ, சிங்கராஸ் எப்படியும் கோயிலுக்கு வருவாடா? அந்த லூசு போயிலால தான் வினாத்துக்கு எங்கூட்டு பிரச்சனையும். அவனை மட்டும் ஒழிச்சு கட்டிட்டோம்னு வச்சுக்க, பஞ்சாயத்தே இல்லடா. டேய் வரடா. சொன்ன மாதிரி ஒரு வழி பண்ணிடலாம். சரி சரி, இழுப்புல அவன் இருக்க சொல்லு. டேய், விளையாடுற மாதிரி பண்ணிக்கிறதா தான் அவன் கிட்ட வருவேன். மாத்தி மாத்தி இழுங்க. ஆமா ஆமா, அதான் கிட்ட வருவேன். போயிடுங்க. ஏய், இறுக்கி பிடிச்சிக்கடா, மேல போப்போ, சூப்பரா இருக்கும். இந்த விளையாட்டு அப்படிதாண்டி? இது கீழ வர விளையாட்டு இல்ல, மேல போற விளையாட்டு. நீ கீழ வரவே மாட்டேன், ஓட தொலைங்க. எவ்வளவு திமிர் இருந்தா நான் அவ்வளவு தூரம் சத்தம் போட்டு நீ என் வீட்டுல வந்து கத்திருப்ப. இன்னைக்கு நீ செத்தடா. என்ன இந்த நேரத்தில் இவன் வரா? உங்க ஆத்தா உன்னைய ஒருத்தனுக்கு பத்திருந்தா
இப்ப நேரா பாக்கலாம். ஏய் இப்படி வெறி பிடிச்சு அடையிற நீலாம் ஒரு மனுஷனா? மாமா எந்திரிங்க, மாமா எந்திரிங்க. ஏ மாமா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்லம்மா. ஏ மாமா நீங்களும் திருப்பி அடிக்க வேண்டியதுதானே? இல்லம்மா, அவன் கூட படிக்கிற பையன், அதான் விடுமா. தம்பி ஏதோ புரிஞ்சுக்காம செய்யற, அப்படி இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பாத்தியா என் மாமா அவட பிறந்தன்மைய? இல்ல கதை, அவனை பத்தி என் மாமா பத்தி பேசுறது நிறுத்து. நீ எவ்வளவு சொன்னாலும் தெரிஞ்ச மாட்டேன். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், எனக்கு எல்லாமே எங்க மாமா தான். எனக்கு முன்னாடி எப்படி அவர் அடிச்சியோ அப்படிப்பட்ட உன் காதல் எனக்கு தேவையே இல்லை. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. வாங்க மாமா போலாம்.
என்னடா எதை யோசனையிலே வர? எல்லாம் அந்த பிள்ளைய பத்தி தாமா. எந்த பிள்ளைய பத்தி? அதான் அந்த கவிதா பத்தி தான். அவன் மாமனோட சுயரூபம் தெரியாம அவன் மேல உயிரா இருக்கு. அதை நினைச்சாதாமா ரொம்ப கவலையா இருக்கு. நம்ம என்னடா செய்ய முடியும்? எல்லாம் அந்த பிள்ளையோட தலை இழுத்து வெடியா. நம்ம பழப்பு தலைப்ப பார்ப்போம். ஒண்ணு இல்லமா சொல்றேன்ல. நான் விட மாட்டேன். வா. என் பிள்ளை மேலே கை வச்சிட்டான் அவன். உன்ன என்ன தெரிய மாறும். வா. பாவி பையன். பச்சை மண்ணன கூட பக்கம கண்ண மண்ண தெரியாம போட்டு அடிச்சிருக்கான். அவன் கையில புத்து முளைக்க அவன் நாசமா போவே. கூப்பிடுங்க அந்தல வெளிய. டைமா. என்ன வெளிய நின்னு கத்திக்கிட்டு இருக்கவ? எதுவா இருந்தா உள்ள வந்து பேசு. எதுக்கு கத்துறனா? இல்லமா. கூப்பிடுங்க அவன வெளிய. நான் கூப்பிடுங்கற வரை நரக்க நான் வரது கேட்டு போறேன். உள்ள வாடி. உள்ள வா. விடுமா. இல்ல வாங்கறேன். உன்ன என்ன செஞ்சிருக்கவே? எவ்வளவு அட்டோடி மணியா எதை கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? கூப்பிடுங்க அந்தல. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது. ஊர குட்டி எல்லாத்தையும் சொல்லி விடுறேன். அவர் இல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன்ட்ட சொல்லு. இந்த பிள்ளைக்காக தின்னல்ல உசுரோட இருந்தனோ அந்த பிள்ளை உத்திரிக்க ஆபத்துக்கு போது இனிமே நான் மறுத்து புண்ணியமே இல்ல. என்ன சொல்ற? போயிட்டு வந்துடுறேன். சரி சரி அவங்க கிட்ட போய் கேட்டு வந்துடலாம். இப்படி தண்ணி போத ட்ரெஸ் எல்லாம் நெஞ்சிருந்தேன். சரி வீட்டுல போய் மாத்திடலாம்.
எதுக்கும் குச்சி வச்சு ஆயத்தை பார்த்துட்டு அப்பமா இறங்கும். அதாவது சமாச்சு. ஆமா என்ன கவிதா, என்னாச்சு கவிதாவா? கவிதா என்னாச்சு? வணக்கம்யா. வணக்கம்ப்பா. என்னப்பா அந்த பையனை பார்த்து கோர்ட்டு கூட்டு போயிரியா? கூட்டு போயிருங்க. கவனமா. என்ன அதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு தான் சிக்கல். ஆமா. என்னப்பா ஐயா பாங்க உள்ள இருக்காரு போ. எங்க வச்சு இந்த செவிட்டு மிஷினை காணுமே? இங்கதானே வச்சான். எங்க போச்சு? இந்த நேரத்துல எவனா வரா? என்னய்யா வணக்கம்யா. என்ன ஒரு புகார் கொடுக்கணும் ஐயா. என்னது முத்துராஜு கவிதாவை கரத்துன்னு போயிட்டாது முனியாண்டி மோட்டர் தூக்கிட்டு போயிட்டானா? என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? எப்படியும் பிடிச்சிடலாம். முத்துராஜு கவிதாவை கரத்துன்னு போயிட்டாயா? ஒன்றும் கவலைப்படாத. இது மாதிரி ஊருக்குள்ள நிறைய மோட்டர் காணாம போயிருக்கு. ரெண்டே நாளை கண்டுபிடிச்சு போடுவான். நம்ம ஒன்று சொன்ன இந்த ஆளு ஒன்று சொல்கிறான். ஒன்றுனா போலீஸ் வேலை தான் வர விளங்கினா வரான். இப்படித்தான் தம்பி நம்மளை வர ஆள் பூரா பாராட்டிக்கிட்டே இருக்கு தம்பி. ஆமாம் கீழ்ச்சாங்க போடோட்டு போக்குற எச்ச போருக்கு அவன்ட்டு வந்து சொன்னான் பாரு. பார்த்தேல இவனை மாதிரி ஆளுகளுக்கு கூட என் அருமை தெரியுது. இந்த எஸ்ஐக்கு தெரிய மாட்டேதியா? ஆப்படிச்சுட்டு போறேன் அருமை தெரியுதாம்ல. என்ன கவிதா நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், மூஞ்சி ஏன் இப்படி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க? வா வெளியில போய் மனசார பேசலாம் வா. கூப்பிடுறால போ. வா கவிதா. திரியன் திரிக்க மாட்டேன்ற. ஏய் சிங்கராசு பா வெளியே எங்கேயும் போகணும், வீட்டுக்குள்ளே சுத்தணும். சரிப்பா வா கவிதா. என் மகன் கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த நாலு பேர் எங்கேயும் வெளியே தெரியக்கூடாது. போங்கடா போய் அவங்க எங்க இருந்தாலும் தூக்குங்கடா. சரிங்க சரிங்க. என்னங்கடா மொட்டவையில் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? உங்களை எங்கிட்டலாம் தெரியறது? நாளைக்கு எனக்கும் கவிதாக்கு கல்யாணம், வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்துட்டு போங்க. உங்க கோவத்தை பார்த்தா இங்கேயே கொலை பண்ணுன்னு தோணுமே. அதான்டா இப்ப நடக்க போகுது. தீர்த்துங்கடா. புசுக்குன்னா கோவம் மட்டும் வருது. உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களா ஃப்ரெண்டுக்காக? என்ன கொள்ள துடிக்கிறேன் உங்களுக்கு? ஒரு காதலை சேர்க்க முடியலடா. இப்படி ஏதாவது கேள்வி கேட்டா உடனே தலைய குனிஞ்சிருங்க. கவிதா என்ன வேணும்னா நீங்க லூசுன்னு நினைக்கலாம், ஆனா மத்தவங்க மனசை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கீழ்த்தரமானவன் இல்லை. கவிதா மனசுல என்ன இருக்குன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். என் கவிதா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், அது உன்னால மட்டும்தான் முடியும். இந்த நிலவில மட்டும் எங்க அப்பங்கள்ல பட்டா உங்க ரெண்டு பேரையும் அதே இடத்துல கொளுத்தி எரிச்சிருவாரு. எங்க அப்பனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. வினோத் கொஞ்சம் நில்ல. என் கவிதாவுக்கு உப்பு முட்டைனா ரொம்ப இஷ்டம். உனக்கு உப்பு முட்டை தூக்க தெரியுமா?
நீ அழுகாத கவிதா, என் கவிதா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் கவிதா வினோதோட உசுருக்கு ஆபத்து. நம்ம உசுரை கொடுத்தாவது அவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். சரி, எந்த கோயில போய் தாலி கட்டுறது? அதான் அஞ்சு கோயில் இருக்குல்லடா, ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலியை கட்ட சொல்லிருவோம். நான் எப்படியோ மாட்டிடுவேன், நீங்க தப்பிச்சுங்களா. ஹாய், கட்டா மாட்டிக்கிட்டேன். எங்க போறாங்க சொல்றா, அடி வாங்க போறோம். என்ன கோக்குற? பைத்திய மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம வேற கேனச்ச மாதிரி பின்னாடி ஓடுறோம். சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏய், எங்கடி போறீங்க எல்லாரும்? யார் எங்கடி போறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. ஏய், என்னடா அம்புட்டு லூசா இருக்கீங்க? இது வினோத் கைதா, நீங்க போறீங்க, நான் இங்க சமாளிச்சுக்கிறேன். பகலடா போங்க, கருசாமி கோயில போய் வந்துருங்க. நடந்து போனா சீக்கிரமா ஊர் உள்ள போக முடியும். வண்டி மலை ஏறி பார்த்துடும், இப்பதான் ஊர் உள்ள போய் சீக்கிரமா சொல்ல முடியும். டேய், எப்படி நேரம் தான் மாட்டிட்டு இருப்ப?
சீக்கிரம் வர மாட்டியாச்சுங்க. ஆ போலானே. வினோத், என்னையும் உங்களோட சேர்த்துக்கிறீங்களா? தானா நானா தானா நானா தானா நானா தானா நானா நானா நானா